Hello everyone, welcome to Mr. G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா Dream 11 ஆப்ல வந்துட்டு நம்ம வின் பண்ண கேஷ வந்துட்டு எப்படி வித்ட்ரா பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா ஒரு போஸ் மாதிரி ஒரு வாலெட் மாதிரி பட்டன் கொடுத்துருப்பாங்க மேலே நோட்டிபிகேஷன் பக்கத்துல. அதல பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் பேலன்ஸ் இருக்கும். ஓகேவா? டோட்டல் பேலன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமௌண்ட் ஆடட்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வின்னிங்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, கேஷ் போனஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மூணில் பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் மட்டும்தான் நம்ம வித்ரா பண்ண முடியும். ஓகேவா? இந்த மூணில் வின்னிங்ஸ் மட்டும்தான் வித்ரா பண்ண முடியும். கேஷ் போனஸ் வந்துட்டு கான்டெஸ்ட்டு சேர்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அமௌண்ட் ஆடடுங்கிறது நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரீம் லெவனில் போட்ட பணம். இதை வந்துட்டு நீங்கள் ஏதோ மேட்ச்சில் தான் போட முடியுமே தவிர இதை வித்ரா பண்ண முடியாது. நீங்கள் மேட்ச்சில் போட்டு அந்த அமௌண்ட் ஏதோ ஜெயிச்சிங்கன்னா அது வந்து வின்னிங்ஸில் விழுகும். ஸோ வின்னிங்ஸ்லேருந்து நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி வித்ரா பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் லெஃப்ட் சைடு டாப்பில் வந்து ப்ரொஃபைல் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மை பேலன்ஸ்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா இப்போ வின்னிங்ஸில் இருக்க அமௌண்ட் தான் நம்ம எப்பயுமே எடுக்க முடியும். ஸோ வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் வித்ரா இன்ஸ்டன்ட்லி அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா வித்ரா இன்ஸ்டன்ட்லி நீங்கள் கொடுக்கும்போது உடனே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். கொடுத்தீங்கன்னா வித்ரா இன்ஸ்டன்ட்லி கேட்குது எவ்வளோ அமௌண்ட் கேட்குது. ஸோ நான் அக்கௌண்ட் இருக்குது 70 அப்படி எடுக்கிறேன். வித்ரா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா சக்ஸஸ், அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் டு வெரிஃபை பேங்க் அக்கௌண்ட் வித்தின் 5 மினிட்ஸ். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் வின்னிங்ஸில் கட்டிச்சு, இப்போ 0 காட்டுது. ஸோ வித்ரா வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, அமௌண்ட்டு போயிடுச்சு. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் மேபி பார்த்தீங்கன்னா இப்போயே கிரெடிட் ஆகிடுச்சு. நான் பேசிகிட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா மேலே நோட்டிஃபிகேஷன் பார்த்தாலே தெரியும் அமௌண்ட் என் அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ ஸோ சிம்பிள், ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் தான் அமௌண்ட் வந்துருச்சு. இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வரல வரலன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. நீங்கள் கரெக்டான பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உடனே கிரெடிட் ஆயிரும். மேபி பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டு கேஒய்சி டீட்டெயில்ஸில் வந்துட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கானு. ஓகேவா? அதுவும் இல்லாமல் உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக இப்போல்லாம் செக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரான்சாக்ஷன் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இப்போ வந்திருக்கும். ஸோ நீங்கள் டெபாசிட் பண்ணது, வித்ட்ரா பண்ணது, ஸோ கான்டெஸ்ட்டில் சேர்ந்தது அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எவ்வளோ ஜெயிச்சிக்கிறீங்க எல்லாமே செக் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்பெண்டிங்கை கொஞ்சம் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, கணக்கில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ அந்த வீடியோவில் எது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்துட்டு யாரையுமே நாங்கள் வந்து என்கரேஜ் பண்ணல, இது கொஞ்சம் டேஞ்சரான ஆப் தான். ஸோ பணம் நிறைய போக வாய்ப்பு இருக்குது, பார்த்து விளையாடுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.